ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாசுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ பொட்டேட்டோ ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேன் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் இப்போ 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் சூடானதும் இதோட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்தா ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போது இதோட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் 1 கரண்டி எடுத்து கிள்ளிக்கோங்க. இப்போ இதோட நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணி நம்ம சேர்க்கும்போது ஈஸியாக வெந்துடும். ஸோ ரொம்பவே கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு பொட்டேட்டோ ஃப்ரை. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் பொட்டேட்டோ ஃப்ரை இப்படி செஞ்சு பாருங்கள். இது டைம் கன்சூமிங், ரொம்பவே கம்மியாக எடுத்துக்கும். இதோட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு ஸ்டார்டிங்லேயே சேர்க்கறனால சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் பொட்டேட்டோ செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு, ஸ்கூல், காலேஜ்க்கெலாம் சென்றுட்டு போகும்போது சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸ்லைஸ் தின்னாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் திக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்லைஸ் பண்ணி செய்யும்போது ஈஸியாக அந்த லேயர் வெந்துடும். பாருங்கள், போட்ட 2 நிமிஷத்தில் ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 மசாலாஸும் சேர்த்துட்டு இப்போ நம்ம கிளற ஆரம்பிச்சிடலாம். நல்லா எல்லா பொட்டேட்டோ மேலேயும் இந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கிளறிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மசாலாஸ் எல்லாமே கோட்டிங் ஆகிற அளவுக்கு பொட்டேட்டோ மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பொட்டேட்டோ ஃப்ரை எல்லா வெரைட்டி சாதத்துக்கும் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். மெயின்லி தயிர் சாதம், சாம்பார் சாதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அட்டகாசமான ஒரு ரெசிபி இது. இந்த மாதிரி செய்யும்போது மசாலாஸ் நல்லாவே உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஈவன் மல்லித்தூள் சேர்த்துருக்கனால நமக்கு கறி சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். நான்வெஜ் எடுக்காத டைமில் பொட்டேட்டோ இந்த மாதிரி மசாலா கொடுத்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ ப்ரௌனிஷாக நல்லா அப்படியே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள்.
அதனால தான் நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பொட்டேட்டோ. நீங்களும் ஸ்லைஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம சாம்பார் சாதத்தோடு சூப் பண்ணிடலாம். ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு சாம்பார் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்ட்டு. நல்லா கிறிஸ்பினஸோட சாம்பார் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாசஸ் கிச்சன்.